சித்தங்கேணி இளைஞன் உயிரிழந்த சம்பவத்தை வைத்து அரசியல் செய்வதை நிறுத்துங்கள். சுயந்தன் வேண்டுகோள். மட்டக்களப்பில் சிறுவன் உயிரிழந்த விவகாரம், போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக பிரேத பெட்டியுடன் போராட்டம். யாழ் பல்கலைக்கழகத்தில் திடீரென முளைத்த அனாமதேய மாணவர் ஒன்றியம், மாவீரர் நினைவேந்தலுக்கு எதிராக போராட்டம் என எச்சரிக்கை. மக்கள் ஆணையற்ற ஜனாதிபதியின் செயற்பாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை, சஜித் தரப்பு குற்றச்சாட்டு. சுவிட்சர்லாந்திலிருந்து நாடு கடத்தப்பட்ட 3 இலங்கையர்கள். புலம்பெயர் தேசங்களில் விடுதலை புலிகளின் தலைவரின் பெயரில் பெரும் சதி, சுவிஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு ஆதங்கம். மக்கள் வீடுகளை முற்றுகையிடுவார்கள், தமது கட்சிக்கே பகிரங்க எச்சரிக்கை விடுத்த ராஜித சினாரத்ன. ஜாலில் மீட்கப்பட்ட பெருமளவிலான இராணுவ அங்கிகள். அரசு அதிகாரிகளினால் மாகாண சபை நிர்வகிக்கப்படும், விசேட திட்டம் தொடர்பில் இராஜாங்க அமைச்சர் அறிவிப்பு. பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பில் சபை ஒத்திவைப்பு பிரேரணை, சாணக்கியன் தகவல். போலீஸ் ஆணையாளர் நாயகம் பதவி தொடர்பில் அரசு எடுத்துள்ள தீர்மானம். இலங்கை மாணவர்களுக்கு ஜப்பானில் தொழிற்பயிற்சி. யாழ் பல்கலைக்கழக நினைவு தூபி விவகாரம் இன்று மீண்டும் விசாரணைக்கு அழைப்பு. அலெக்ஸுக்கு நீதி வேண்டும், ஆனால் இந்த சம்பவத்தை வைத்து அரசியல் செய்வதை வன்மையாக கண்டிக்கின்றோம் என வலிகாமம் மேற்கு பிரதேச சபை முன்னாள் உறுப்பினர் துரைராஜா சுயந்தன் தெரிவித்துள்ளார். அலெக்ஸுக்கு நடந்த விடயம் உண்மையில் கண்டிக்கப்பட வேண்டிய விடயம், அதற்கு நீதி வேண்டும். இந்த சம்பவத்தை வைத்து கொண்டு அரசியல் ரீதியான செயற்பாடுகள் செய்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏனென்றால் அலெக்ஸுக்கு நீதி வேண்டும் என்பது உண்மையான விடயம். அது பட்டுக்கோட்டை போலீஸாகவும் இருக்கலாம், அல்லது வேறு எந்த போலீஸாகவும் இருக்கலாம். இதற்கு நீதி வேண்டும் என்பது கட்டாய தேவையாக உள்ளது. இது சம்பந்தமான அரசியல் சார்ந்த சில செயற்பாடுகளை முன்னெடுத்து ஓரிருவரை வைத்து அரசியல் நாடகம் செய்வதை தமிழ் மக்களாகிய நாங்கள் நிராகரிக்கின்றோம். ஏனென்று சொன்னால், நானும் கடந்த காலத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு விடயத்திலே இந்த விடயத்தை தெளிவுபடுத்துகின்றேன். உண்மையில் அரசியல் சார்ந்த செயற்பாடுகளை அரசியலோடு வைத்திருக்க வேண்டும். மக்கள் சார்ந்த விடயங்களை மக்களுக்கு சரியான முறையில் வழி நடத்த வேண்டும். மக்களை பிழையான முறையில் வழி நடத்தி கொண்டு அரசியல் ரீதியான செயற்பாடுகளை இந்த இடத்தில் கொண்டு காட்டுவது உண்மையில் கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். உண்மையில் போலீஸ் குற்றம் செய்துள்ளது, போலீசாருக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய தேவை உள்ளது, தண்டிக்கப்பட வேண்டும் என்பது நியாயமான கோரிக்கையாக உள்ளது. அந்த கோரிக்கையை நாங்கள் மறுக்கவில்லை, அதற்கான நீதி கட்டாயம் தேவை, அந்த நீதிக்காக நாங்கள் போராட வேண்டும். ஆனால் அரசியல் சார்ந்த தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தங்களுடைய சின்னங்கள் பொறிக்கப்பட்ட விடயங்களை காட்டி தங்களுக்கு சுயலாப அரசியலை தேடுகின்றவர்கள் உண்மையில் இந்த தமிழ் மக்களுக்காக இப்போது கதைப்பார்கள், நாளைக்கு இருக்க மாட்டார்கள். அலெக்ஸ் இறந்தவுடன் இந்த இடத்துக்கு யாரும் வரவில்லை, அது மனவேதனையான ஒரு விடயம். அந்த இடத்தில் நாங்கள் நின்றோம், ஓரிரு பத்திரிகையாளர்களுடன் இரவு 8 மணி வரை இவ்விடத்தில் இருந்திருக்கின்றோம், யாரும் வரவில்லை. தங்களுடைய தேவைகளுக்காக இப்போது வந்து ஒரு வேலை திட்டத்தை செய்கிறார்கள். இதில் மக்கள் யாரும் எந்த விடயத்தை கூறினாலும் அரசியல் செயற்பாட்டாளர்கள் அரசியல் சார்ந்த விடயங்கள் மக்களை வைத்து பாவிக்க வேண்டாம் என்பதை நான் கூறுகின்றேன் என தெரிவித்துள்ளார். சிறுவன் நன்னடத்தை பாடசாலையில் தங்க வைக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த சிறுவனின் பிரேத பெட்டியுடன் நேற்று கொக்குபில் போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நேற்று மாலை கொக்குபில் போலீஸ் நிலையத்துக்கு பிரேத பெட்டியுடன் ஊர்வலமாக பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த மாதம் 17ஆம் தேதி ஆலயம் ஒன்றில் திருட்டு சம்பவ குற்றச்சாட்டின் பேரில் மட்டக்களப்பு கொக்குபில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட குறித்த சிறுவன் நீதிமன்ற வழக்கு விசாரணையின் பின்னர் நீதவானின் உத்தரவின் பிரகாரம் அம்பாறை மாவட்டம் கல்முனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இஸ்லாமாபாத் பகுதியில் உள்ள பெண்கள் சிறுவன் நன்னடத்தை பாடசாலையில் பாதுகாப்புக்காக தங்க வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் குறித்த சிறுவன் கடந்த புதன்கிழமை அதிகாலை 3:30 அளவில் உயிரிழந்த நிலையில், குறித்த சிறுவன் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனையில் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் குறித்த சிறுவர் காப்பக பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த சிறுவனை கைது செய்த கொக்குவில் போலீசார் முறையற்ற வகையில் செயற்பட்டுள்ளதாக தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த சிறுவனை பாதுகாப்பான முறையில் வைக்காமல் சிறுவன் உயிரிழப்பதற்கு போலீசாரே காரணம் என குற்றச்சாட்டுகளை தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தின் போது போலீஸ் நிலையத்தின் நுழைவாயில் பூட்டப்பட்ட நிலையில் போராட்டம் நடாத்தப்பட்டது.
யாழ்ப்பாண பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாகத்தில் மாவீர தின நிகழ்வுகளில் பங்கேற்ற மாணவர்களையும் அதற்கு அனுமதி வழங்கிய பீடாதிபதிகளையும் தண்டிக்க வலியுறுத்தி திடீரென முளைத்த கிளிநொச்சி வளாக மாணவர் ஒன்றியம் என்ற அனாமதிய அமைப்பு எதிர்வரும் 7ஆம் தேதி வியாழக்கிழமை ஏனையின் வீதியை மறைத்து கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கான முன்னறிவித்தல் நேற்றிரவு கிளிநொச்சி வளாகத்தினுள் அடங்கும் சகல பீடங்களினது பீடாதிபதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 26ஆம் தேதி தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரது பிறந்த நாளையும் மறுநாள் 27ஆம் தேதி அந்த அமைப்பிலிருந்து உயிர் நீத்தவர்களின் நினைவு தினத்தையும் கடைபிடித்தமை கிளிநொச்சி வளாகத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்துவதோடு இன முரண்பாடுகளை தோற்றுவிக்கும் என சிங்கள மாணவர்கள் சிலர் கடந்த 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவருக்கு அனாமதியமாக முறைப்பாடுகளை மேற்கொண்டனர். இத்தகைய அனாமதிய முறைப்பாடுகள் பல வெவ்வேறு பேர்களில் அனுப்பப்பட்டதன் பின்னணியில் கிளிநொச்சி வளாக விரிவுரையாளர் ஒருவர் நேரடியாக சம்பந்தப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. அதன் தொடர்ச்சியாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இதுவரை இயங்காத பதிவு செய்யப்படாத கிளிநொச்சி வளாக மாணவர் ஒன்றியம் என்ற பெயரில் பீடாதிபதிகளுக்கு கடிதம் ஒன்று நேற்றிரவு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த கடிதத்தில் மாவீரன் நாள் நிகழ்வுகளில் பங்கு பற்றிய மாணவர்களையும் அந்த நிகழ்வுக்கு அனுமதி வழங்கியதாக கூறப்படும் விவசாய பீடாதிபதியையும் உரிய விசாரணைகள் முடிவுறும் வரை உள்நுழைவு தடை விதித்து இடைநிறுத்தி வைக்குமாறும் இன முரண்பாட்டை தோற்றுவிக்கும் இத்தகைய நிகழ்வுகளை கண்டும் காணாமல் இருந்த பொறியியல் பீடாதிபதி தொழில்நுட்ப பீடாதிபதி ஆகியோரையும் பதவி விலக்க வேண்டுமென வலியுறுத்தி மேலும் சில விடயங்களை முன்வைத்தும் எதிர்வரும் 7ஆம் தேதி ஏனையின் வீதியை குறுக்கறுத்து பாதையை முடக்கி போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நாளை 5ஆம் தேதிக்குள் நிகழ்வுகளில் ஈடுபட்ட மாணவர்களையும் விவசாய பீடாதிபதியையும் உள்நுழைவு தடை மூலம் இடைநிறுத்தி விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டுமெனவும் நாளை மறுதினம் 6ஆம் தேதிக்குள் தமக்கு சாதகமான பதில் வழங்காவிடின் கிளிநொச்சி போலீசாரின் உதவியுடன் நீதிமன்ற கட்டளை ஒன்றை பெற்று ஊடகங்களுக்கு அறிவிக்கப்பட்டு 7ஆம் தேதி திட்டமிட்டபடி போராட்டத்தை முன்னெடுப்போம் என அந்த அனாமதிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்கள் ஆணையற்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தையோ நீதிமன்றத்தையோ மதிப்பதில்லை என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டியுள்ளார். அரசியலமைப்பு பேரவைக்கு அழுத்தம் பிரயோகிக்கின்றார் என்றும் இடைக்கால ஜனாதிபதி ஒருவருக்கு இவ்வாறு தன்னிச்சையாக செயற்பட அதிகாரம் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்கால திட்டமிடல் அற்ற வரவு செலவு திட்டமே முன்வைக்கப்பட்டுள்ளது. ஜனவரி முதல் மேலும் சில வரிகளை அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாக உள்ளது. அவை வரவு செலவு திட்டத்தில் உள்வாங்கப்படவில்லை. ஒருபுறம் அரசு உத்தியோகத்தர்களுக்கான வாழ்வாதார கொடுப்பனவை வழங்குவதாக கூறிக்கொண்டு மறுபுறம் பட்வரியை 18% அதிகரித்துள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உலகம் சுற்றி கொண்டிருக்கும் போது நாட்டில் நாளுக்கு நாள் பிரச்சினைகள் அதிகரித்து செல்கின்றன. அரசியலமைப்பு பேரவை சார் செயற்பாடுகளில் சபாநாயகர் பக்க சார்பாகவே செயற்படுகின்றார். பாராளுமன்றத்தில் கூட நியாயம் நிலைநாட்டப்படாத போது நாட்டில் எவ்வாறு மக்களுக்கு நியாயம் வழங்கப்படும்? ஜனாதிபதியும் ஜனாதிபதியின் சகாக்களும் பாராளுமன்றத்தையோ சட்டத்துறையோ மதிப்பதில்லை. விக்ரமசிங்க ராஜபக்ச ஆட்சி மக்கள் மத்தியில் நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தியுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அடுத்த வருடம் ஜனாதிபதி தேர்தலும் பொது தேர்தலும் இடம்பெறும் என ஜனாதிபதி அறிவிக்கின்றார். ஜனாதிபதி பதவிக்கு அப்பால் தேர்தல் ஆணையாளராகவும் அவர் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். தேர்தல் தொடர்பில் அறிவிக்கும் உரிமை ஜனாதிபதிக்கு கிடையாது என தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தில் அகதி தஞ்சம் நிராகரிக்கப்பட்ட நிலையில் 3 பேர் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். கடந்த வியாழக்கிழமை சுவிட்சர்லாந்தின் சூரிச் விமான நிலையத்தினூடாக 3 பேர் அகதி தஞ்சம் நிராகரிக்கப்பட்ட நிலையில் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். இலங்கை நேரத்தின்படி காலை 10 மணியளவில் இலங்கைக்கு திரும்பியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்போது முல்லைத்தீவைச் சேர்ந்த ஒருவர் மற்றும் 2 உள்ளடங்களாக 3 பேர் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். இவர்களில் 2015ஆம் ஆண்டளவில் ஒருவர் அகதி தஞ்சம் கோரப்பட்ட நிலையில் அவரும் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார். சுவிட்சர்லாந்தில் அண்மை காலமாக இலங்கையின் அகதி தஞ்சம் கூறுபவர்களின் கோரிக்கைகள் அதிகம் நிராகரிக்கப்பட்டு வருவதாக மனித உரிமை ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். புலம்பெயர் தேசங்களில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் பெயரில் பெரும் சதி இடம்பெறுவதாக சுவிஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு கிளை பொறுப்பாளர் ரகு தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் செயலுக்கு பின்னர் சொல்லை வைத்தவர். இருப்பினும் தற்போது எமது புலம்பெயர் தேசங்களில் தலைவரின் பெயரினாலும் அவரது குடும்பத்தின் பெயராலும் முன்னெடுக்கப்படும் அனைத்தும் சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. எனவே புலம்பெயர் மக்கள் உண்மையான நிலவரங்களை அறிந்து சரியான முடிவை எடுக்க வேண்டும். எமது தேசிய போராட்டத்தையும் விடுதலை புலிகளின் தலைவரையும் அவரது குடும்பத்தினரையும் போராளிகளின் தியாகத்தையும் மக்களின் அர்ப்பணிப்பையும் சீர்குலைக்க சிலர் முயற்சித்து வருகின்றனர் எனவும் அதற்கு தமிழ் மக்களாகிய நாங்கள் விழிப்புடன் செயற்பட வேண்டுமெனவும் தெரிவித்துள்ளார்.
வரும் பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றாலும் முறையான பணி ஒழுங்கு இல்லாவிட்டால் 6 மாதங்களுக்கு முன்னர் மக்கள் தமது வீடுகளை முற்றுகையிடுவார்கள் என கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்னம் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நினைவில் கொள்ளுங்கள், எங்களுக்கு சரியான ஒழுங்குமுறை ஒன்று இருக்க வேண்டும். இல்லையில் நாங்கள் வெற்றி பெற்ற 6 மாதத்தில் மக்கள் எங்கள் வீடுகளுக்கு வருவார்கள். 2019 முன்பிருந்த அரசியல் இன்று இல்லை. அதனால் நாங்கள் வெற்றி பெற்றாலும் மாயாஜாலங்கள் செய்தாலும் எதுவும் செய்ய முடியாது. இதை மக்களுக்கு விளக்க வேண்டும். இல்லையில் ரணில் இருந்திருந்தாலே நன்றாக இருக்கும் என நமது வீடுகளுக்கு தேடி வருவார்கள் என தெரிவித்துள்ளார். அண்மையில் இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்து 33 வருடங்களுக்கு பிறகு விடுவிக்கப்பட்ட காங்கேசந்துறை மாங்குள்ளை பகுதியில் பெருமளவான இராணுவ அங்கிகள் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த பகுதியில் காணியொன்றினை அதன் உரிமையாளர் துப்புரவு செய்து கிணற்றினை இறைத்த போது கிணற்றினுள் இருந்து பெருமளவான இராணுவ அங்கிகள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இது தொடர்பில் இராணுவத்தினருக்கு அறிவித்ததைத் தொடர்ந்து அவர்கள் அதனை அப்புறப்படுத்துவதாக தெரிவித்துள்ளனர். இதனால் அவரது காணிக்குள் இராணுவ அங்கிகள் பெருமளவு குவிக்கப்பட்டுள்ளன. இவை யுத்தத்தில் ஈடுபடும் இராணுவத்தினர் தமது உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக அணிந்து கொள்ளும் ஒருவகை கவச அங்கி என்பது குறிப்பிடத்தக்கது. மக்கள் பிரதிகள் இல்லாமல் மாகாண சபைகளின் நிர்வாகத்தை அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்க உரிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. முக்கிய மாவட்டங்களின் மக்கள் பிரதிகளுடன் கலந்துரையாடி மாகாண அபிவிருத்தி தொடர்பில் விசேட திட்டம் வகுக்கப்படும் என மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் இராஜாங்க அமைச்சர் ஜானக பக்கும்புர தெரிவித்துள்ளார். மாகாண சபை விவகாரம், உள்ளூராட்சி மன்ற தேர்தல், உள்ளூராட்சி மன்றங்களின் நிர்வாகம் தொடர்பில் வினவிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர் எண்ணிக்கையை குறைக்கும் முயற்சி வெற்றி பெறவில்லை. புதிய எல்லை நிர்ணய ஆணைக்குழு சமர்ப்பித்துள்ள அறிக்கைகளின் பரிந்துரைகளை செயற்படுத்தினால் மாறுபட்ட புதிய பிரச்சினைகள் தோற்றம் பெறும். மாகாண சபைகளுக்கு தேர்தல்கள் நடத்தப்படாமல் இருப்பதால் தற்போது ஆளுநர்கள் ஊடாக நிர்வாக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மாவட்ட பிரதிநிதிகளுடன் இணைந்து இவ்வாறு விசேட நிர்வாக பொறிமுறை உருவாக்கப்பட உள்ளது. மாகாண சபை தேர்தல் முறைமையில் நல்லாட்சி அரசாங்கம் ஏற்படுத்திய சட்ட சிக்கலால் மாகாண சபை தேர்தல் நடத்த முடியாமல் உள்ளது. மாகாண சபை அபிவிருத்திக்கு 34,504 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மாகாண சபைகள் வெள்ளை யானைகளை போன்று காட்சிப்படுத்த நாங்கள் விரும்பவில்லை. மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் மாகாண சபைகளின் நிர்வாகத்தை அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்க உரிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு பிரேரணையொன்று எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை கொண்டுவரப்பட உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். குறித்த பிரேரணையில் பயங்கரவாத தடைச்சட்டம் 1979 பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 2ம் பாகத்தில் அவசரகால சட்ட ஏற்பாடாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 2022 பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனும் நானும் பயங்கரவாத தடைச்சட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் என நாடு தழுவிய கையெழுத்து பிரச்சாரம் ஒன்றை முன்னெடுத்தோம். அதேபோன்று சர்வதேச சமூகத்திலும் இந்த சட்டத்தினை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. எனினும் இலங்கை அரசாங்கம் அந்த செயற்பாட்டை முன்னெடுப்பதற்கு தவறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் ஆணையாளர் நாயகம் பதவியொன்றை ஏற்படுத்துவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இந்த விடயம் இன்னும் கலந்துரையாடலில் உள்ளதாகவும் அமைச்சரவைக்கு அறிவித்த பின்னர் எதிர்காலத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. போலீஸ் ஆணையாளர் நாயகம் பதவி என்பது ஜனாதிபதியினால் நிறுவப்படும் ஒரு சிவில் பதவியாகும். ஆனால் ஆணையாளர் பதவிக்கு நியமிக்கப்படும் நபருக்கு போலீஸ் திணைக்களத்தின் நிர்வாகத்தை கண்காணிக்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட உள்ளது. அதன்படி முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்ன இந்த பதவிக்கு நியமிக்கப்படலாம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தற்போது பதில் போலீஸ் மா அதிபராக சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் இந்த பதவி 3 மாதங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் பல்கலைக்கழகங்களில் விவசாயம் சார்ந்து கற்கும் மாணவர்களுக்கு ஜப்பானில் உள்ள 3 உயர்கல்வி நிறுவனங்களில் தொழிற்பயிற்சியை வழங்க ஜப்பானின் ஆசிய மனிதவள வங்கி இணங்கியுள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். விவசாயம் மாத்திரமின்றி பெருந்தோட்ட பயிர்களை கற்கும் மாணவர்களுக்கும் இந்த பயிற்சியை வழங்குமாறு அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை பயிற்சியின் போது மாதாந்த உதவித்தொகையாக 1,46,960 யென் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது இலங்கை ரூபாயில் 3,28,341 ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 1 வருட கால பயிற்சியின் போது ஊதியம், உணவு மற்றும் தங்குமிட வசதி மற்றும் விமான பயணச்சீட்டுகள் இலவசமாக வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஜப்பானிய மொழியில் மேம்பட்ட பயிற்சிகளை வழங்குவதாகவும் ஜப்பானிய பண்ணைகளில் மேம்பட்ட தொழில்நுட்ப பயிற்சிகளை வழங்குவதாகவும் ஜப்பானிய பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளதாக விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துள் அமைக்கப்பட்டுள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி தொடர்பில் மீண்டும் விசாரணைகள் இடம்பெறவுள்ளன. லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவில்
இன்று நண்பகல் இந்த விசாரணைகள் இடம்பெறவுள்ளன. யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் பல்கலைக்கழக வளாகத்தினுள் அமைக்கப்பட்டுள்ள தூபி தொடர்பில் இந்த விசாரணைகள் இடம்பெறவுள்ளன. பல்கலைக்கழகத்தினுள் அனுமதி பெறப்படாமல் தூபி அமைக்கப்பட்டுள்ளமை தொடர்பிலும் தூபி அமைப்புக்கான நிதி கையாளுகை தொடர்பிலும் பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர் உட்பட மூன்று பேரால் முறைப்பாடுகள் செய்யப்பட்டன. இம்முறைப்பாடுகள் தொடர்பிலான விசாரணைகள் லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய சாத்துழல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு முன்னெடுத்துள்ளது. இந்த நிலையில் பல்கலைக்கழகத்தினுள் முள்ளிபாய்க்கால் நினைவு தூபி அமைக்கப்பட்டதற்கான அவசியத்தன்மை குறித்தும் தூபி அமைப்பதற்காக அரச நிதி பயன்படுத்தப்பட்டதா என்பது தொடர்பிலும் விளக்கம் அளிக்குமாறு பல்கலைக்கழக பதிவாளரிடம் லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய சாத்துழல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு கடந்த மாதம் 7ஆம் தேதி விசாரணைகளை மேற்கொண்டது. இந்த விசாரணைகளின் போது அன்றைய நிலைமையில் தூபி அமைக்கப்பட்டமை தொடர்பிலும் அதற்காக பெறப்பட்ட அனுமதிகள் தொடர்பிலும் பல்கலைக்கழக நிர்வாகம் தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் சமர்ப்பித்ததுடன் தூபி அமைப்பதற்கான அரச நிதி பயன்படுத்தப்படவில்லை என்பதையும் உறுதிப்படுத்தியது. இதனை அடுத்து தூபி அமைப்பதற்கான பல்கலைக்கழக மாணவர்களால் சேகரிக்கப்பட்டது என்பதை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான ஆவணங்களுடன் அதனை உறுதிப்படுத்துவதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட அதிகாரிகளையும் மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளையும் இன்று நண்பகல் விசாரணைக்கு சமூகம் அளிக்குமாறு ஆணைக்குழு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த நிலையில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் சிரேஷ்ட பொருளாளரும் பல்கலைக்கழக மாணவர் ஒழுக்காட்டு உத்தியோகத்தர் ஒருவரும் தூவி அமைக்கப்பட்ட வேளையில் இருந்த மாணவர் ஒன்றிய தலைவரும் இன்று நண்பகல் 1 மணியளவில் லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவில் இடம்பெறவுள்ள விசாரணைகளுக்காக சென்றுள்ளனர். இதே நேரம் தூவி அமைப்பு தொடர்பில் பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர் உட்பட 3 பேரால் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கூறப்பட்ட தகவலுக்கு பல்கலைக்கழக தகவல் அறியும் அதிகாரியும் மேன்முறையீட்டு அலுவலரும் வழங்கிய பதில் திருப்திகரமானது அல்ல என்று தகவல் அறியும் ஆணைக்குழுவுக்கு மேற்கொள்ளப்பட்ட மேன்முறையீடு மீதான விசாரணைகள் எதிர்வரும் 21ஆம் தேதி தகவல் அறியும் ஆணைக்குழுவின் அலுவலகத்தில் இடம்பெறவுள்ளது.